ஹாய் நண்பா, ஒரு சூப்பரான கெத்து வேலை வந்திருக்குங்க. நிரந்தரமான அரசாங்க வேலை வாய்ப்பு தான். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி உங்களுக்கு 56,000 ரூபாய் சேலரி, இதை தாண்டி எக்கச்சக்கமான அலவன்ஸு, அதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கார் ஆல்சோ ப்ரொவைட் பண்ணிடுவாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ராஜா மாதிரி இருக்கலாங்க, அந்த மாதிரியான ஒரு ஜாப் தான். முழு தகவலை இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப்ஸில் ஷேர் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, தினமும் வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகள், தனியார் வேலைவாய்ப்புகள், அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, ஜாப் ரிசல்ட்டை தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 32,000 பேர் நம்ம டெலிகிராமில் இருக்கிறாங்க. இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், அதை டச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி, ஓடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, சென்னையில் இருக்குது. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழ்நாடு தான். எங்கிருந்து விட்டுருக்காங்க அப்படின்னா, இந்தியன் ஆர்மிலேருந்து விட்டுருக்காங்க. தற்பொழுது வந்து அன்மேரிட் மெயில் அண்ட் அன்மேரிட் ஃபீமேல் கேண்டிடேட் தான் கேட்குறாங்க. மொத்தமாக வந்து ஒரு 200 வேகன்சி கிட்டத்தட்ட அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20-27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, 2 ஏப்ரல் 1996 1 ஏப்ரல் 2003 இந்த 2 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய டேட்டா பத்தி இருக்குது அப்படின்னா, இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து இன்ஜினியரிங் டிகிரியில் நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பிடெக்கில் என்ன டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் தான். அது மட்டும் இல்லைங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அதாவது இந்த வருடம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு 2023 பாஸ் அவுட் ஆவாங்க இல்லையா, அவங்களும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். அதில் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, 1 ஏப்ரல் 2023 ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும், வந்திருக்கணும். ஓகேங்களா, அப்படி வர்ற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய வேகன்சி வந்து ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து எஸ்எஸ்சி டெக்னு சொல்லுவாங்க, இன்னொன்று எஸ்எஸ்சி நான் டெக்னு சொல்லுவாங்க. இதில் எஸ்எஸ்சி டெக்கில் மெயில் அண்ட் ஃபீமேல் வந்து நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம், காமன் பீப்புள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் டெக்கை பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து காமன் பீப்புள் எலிஜிபிள் கிடையாது. ஸோ நம்ம வந்து இந்த எஸ்எஸ்சி டெக்கை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் இப்போ சிவில் டிபார்ட்மெண்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 49 வேகன்சி. நீங்கள் சிவில் படிச்சிருந்தாலும் ஓகே தான், அப்படி இல்லைனா இவங்க சொல்லியிருக்கூடிய ஈக்குவலன் ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணாலும் எலிஜிபிள் தான். இதே மாதிரி ஒரு ஒரு டிசிப்ளினுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, அதற்கான ஈக்குவலன் பேப்பர் கொடுத்துருக்காங்க. 42 வேகன்சி இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு ஜாப் இருக்குது, ஒரு 17 வேகன்சி, அதற்கான ஈக்குவலன் பேப்பர் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ஸோ ரெலவெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம், அதற்கு ஈக்குவலண்டாக நீங்கள் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். கம்ப்ளீட்டாக செக் பண்ணுங்கள் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல்னு சொல்லிட்டு. மெக்கானிக்கல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்கானிக்கல் இருக்குது, ப்ரொடக்ஷன் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் படித்தவங்க, ஒர்க் ஷாப் முடித்தவங்க, ஏரோநாட்டிக்கல் முடித்தவங்க, ஏரோஸ்பேஸ் முடித்தவங்க வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரீஃபாக செக் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய டிசிப்ளின் வந்து இந்த குவாலிஃபிகேஷனுக்குள்ளே வந்துடும். ஸோ மென் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 175 வேகன்சி மொத்தமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. உமனை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு 14 வேகன்சி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ட்ரைனிங் ஆல்சோ கொடுப்பாங்க. ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கில் தான் இருக்கும். ஸோ ட்ரைனிங்கோடைய இந்த டூரேஷன் வந்து 49 வாரங்கள். ஓகேங்களா, ஸோ 49 வாரங்கள் நீங்கள் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதில் காஸ்ட் ஆஃப் ட்ரைனிங் சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து அமௌண்ட் ஏதாச்சும் பே பண்ணணுமா, அது கிடையாதுங்க. ஸோ ட்ரைனிங்கை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பெனால்ட்டி அமௌண்ட் கட்டணும். வீக்லி 15,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி, அதாவது நீங்கள் 49 வாரம் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கு. இன்கேஸ் உங்களுக்கு ட்ரைனிங் இந்த ஜாப் வந்து பிடிக்கல, நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னா, எத்தனை வாரங்கள் நீங்கள் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களோ வாரத்துக்கு 15,000 ரூபாய் வச்சு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு ஜாப் கிடைக்குது அப்படின்னா யாருமே வந்து ஸ்கிப் பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து போட்டிருக்காங்க, ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 56,000 பேசிக் பேங்க, இது வந்து பேசிக் பே தான். இதை தாண்டி எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கேப்டன் மேஜர் இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் ரிட்டையர்ட் ஆகும்போது 2,50,000 ரூபா உங்களுக்கு பேசிக் பே மட்டுங்க. இதை தாண்டி எக்கச்சக்கமான அலவன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அலவன்ஸ் மட்டுமே உங்களுக்கு 50-1,00,000 ரூபாய் தனியாகவே வரும். ஸோ மிலிட்ரி சர்வீஸ் பே இருக்குது, ஃபிக்ஸட் ஸ்டைஃபண்ட் இருக்குது, தென் வந்து உங்களுக்கான அந்த ஃப்ளையிங் அலவன்ஸ் இருக்குது, அதர் அலவன்ஸில் டிஏ இருக்குது, பேரா அலவன்ஸ் இருக்குது. இது பாருங்கள் எக்கச்சக்கமான அலவன்ஸ் போட்டிருக்காங்க. ப்ராஜெக்ட் அலவன்ஸு, டெக்னிக்கல் அலவன்ஸு, தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆட்டிடியூட் அலவன்ஸு, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் அலவன்ஸ் இருக்குது, தென் வந்து ரேஷன் இன் கைண்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்னை தென் கோயம்புத்தூர் இந்த மாதிரியான மேஜர் சிட்டிஸில் வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்குது அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு அலவன்ஸ் ஆல்சோ வந்து கொடுக்குறாங்க. தென் உங்களுடைய சில்ட்ரனுக்கு வந்து அலவன்ஸ் கொடுக்குறாங்க. மந்த்லி வந்து 2,250 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஹாஸ்டல் சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி ரூபா வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஆல்சோ வந்து இதில் வந்து பதிவு பண்ணிடுவாங்க. சரிங்களா,
ஆன்லைன் அப்ளிகேஷன் தாங்க www.joinindianarmy.nic.in. இப்போ அப்ளிகேஷன் போட்டல் ஓப்பனில் தான் இருக்குது, இப்போ கூட நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் எப்போ அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுத்து தேர்வு கிடையாதுங்க, ஆனால் எஸ்எஸ்பி இன்டர்வியூ வந்து வைப்பாங்க. இந்த இன்டர்வியூ வந்து 5 நாட்கள் நடக்கும். என்ன ப்ரோ இது எஸ்எஸ்பி இன்டர்வியூ அப்படின்னா, கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் யூடியூப் போயிட்டு நீங்கள் எஸ்எஸ்பி என்றால் என்ன, வாட் இஸ் எஸ்எஸ்பின்னு சொல்லி போடுங்க. எஸ்எஸ்பி இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டஃபாக தாங்க இருக்கும், ரொம்ப டஃபாக தான் இருக்கும். பட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த இன்டர்வியூ போயிட்டு உள்ள என்ன தான் பண்ணுறாங்க, என்ன தான் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, இன்டர்வியூ எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். 5 நாட்கள் வந்து உங்களுக்கு எஸ்எஸ்பி இன்டர்வியூ நடக்கும். நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஜஸ்ட் சர்ச் பண்ணுங்கள், நிறைய நண்பர்கள் வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்பி இன்டர்வியூ பற்றின டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெடிக்கல் தென் மெரிட் லிஸ்ட் ஆல்சோ இருக்கும். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2024 வரைக்கும் டேட் இருக்குது. விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.